செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது வரை கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகழச் செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மரிதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி புனித மார்க்கு ஒன்னு பதினைந்து அல்லேலுயா அல்லேலு காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி நெருங்கி விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலுயா நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக் கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி